ஸ்டாலின் தமிழ்நாட்டின் 11வது முதலமைச்சர், திமுக சார்பில் முதலமைச்சராகும் 3வது தலைவர், திமுகவின் கிளை கழகத்திலிருந்து தொடங்கி இளைஞரணி செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர் என்று அரசியல் ரீதியாகவும் சட்டமன்ற உறுப்பினர், மாநகர மேயர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என்று அதிகார ரீதியாகவும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தவர். அந்த வளர்ச்சியை பதிவு செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பேர்தான் ஸ்டாலின். 1953 மார்ச் முதல் தேதி அன்று கருணாநிதி தயாளு தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு ஐயாத்துறை என்றுதான் பெயர் வைக்க விரும்பினார் கருணாநிதி. அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, கருணாநிதியின் பாட்டனார் பெயர் ஐயாத்துறை. மற்றொன்று, ஐயா பெரியாரின் அடைமொழியையும் அண்ணன் அண்ணாதுரையின் பெயர் சுருக்கத்தையும் இணைத்தால் ஐயாத்துறை என்று வரும். ஆனால் குழந்தை பிறந்த 4வது நாள் சோவியத் புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் மரணம் அடைந்தார். சற்றென்று தனது மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்து விட்டார் கருணாநிதி. சென்னையில் பிரபலமான சர்ச் பார்க் கான்வென்டில் தான் ஸ்டாலினை படிக்க வைக்க விரும்பினார் கருணாநிதி. ஆனால் ஸ்டாலின் என்ற புரட்சிகரமான பெயர் பள்ளி நிர்வாகத்தை மிரள வைத்தது. பெயரை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்டனர். சர்ச் பார்க்கே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவ பள்ளியில் ஸ்டாலினை சேர்த்து விட்டார் கருணாநிதி. ஸ்டாலினின் தந்தை அரசியல்வாதி, மாமன் முரசொலிமாறன் அரசியல்வாதி, கோபாலபுரம் வீட்டிற்கு வரும் 90% பேர் அரசியல்வாதிகள். ஆகவே அரசியல் காற்றை சுவாசிப்பதை தவிர ஸ்டாலினுக்கு வேறு வாய்ப்பில்லை என்ற சூழல். பள்ளி அழைத்தது, ஆனால் கட்சி ஈர்த்தது. விளைவு, 10வகுப்பு படித்த போதே அரசியலுக்குள் நுழைந்து விட்டார் ஸ்டாலின். பள்ளிக்கூடம் சென்று வந்தது போக எஞ்சியிருந்த நேரம் முழுவதையும் கட்சி பணிகளுக்கு செலவிட்டார். வீடு இருந்த கோபாலபுரத்திலேயே இளைஞர் திமுக என்ற அமைப்பை தன்னுடைய தெரு நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கினார் ஸ்டாலின். உண்மையில் அந்த பகுதியில் இருந்த சண்முகம் சலூனில்தான் ஸ்டாலினின் இளைஞர் திமுக தொடங்கப்பட்டது. இதன் பின்னணியில் அவருடைய மாமா முரசொலி மாறனின் ஆதரவும் இருந்தது. ஒத்தாசைக்கு அவருடைய சகோதரர் தமிழரசுவும் இருந்தார். பெரியார் பிறந்த நாளுக்கு கொடியேற்றுவது, அண்ணா பிறந்த நாளுக்கு இனிப்பு கொடுப்பது, பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வது, கட்சிக்கு நிதி வசூல் செய்வது ஆகியனவையே ஸ்டாலினின் ஆரம்பகால கட்சி பணிகள். சென்னை மாநகராட்சி தேர்தலின் போது கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற பெயரில் தனது நண்பர்கள் சகிதம் தெரு தெருவாக சென்று வாக்கு கேட்டார் ஸ்டாலின். அது அவருக்கு மிகவும் பிடித்து போனது. இடைப்பட்ட காலத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்திருந்தார். இப்போது ஸ்டாலினுக்கு இன்னொரு ஆசை வந்தது. அது நாடகம் நடிப்பது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் என்று பலரும் பங்களிப்பு செய்த துறைதான் கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான வீரியமிக்க ஊடகமான பிரச்சார நாடகங்களில் நடிக்க விரும்பினார் ஸ்டாலின். முரசே புழங்கு என்பதுதான் மு.க. ஸ்டாலின் போட்ட முதல் நாடகம். வெறுமனே நாடகம் நடத்தினால் அதை பார்க்க கூட்டம் வராது என்பதால் நாடகத்திற்கு தலைமையேற்க பிரபலங்களை அழைக்க விரும்பிய மு.க. ஸ்டாலினின் முதல் சாய்ஸ் எம்ஜிஆர் தான். பிறகு கருணாநிதியையும் அழைத்தார் ஸ்டாலின். அவருடைய திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்திற்கு தொண்டர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. 70களின் மத்தியில் எமர்ஜென்சி அமலில் இருந்த போது மு.க. ஸ்டாலின் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கோபாலபுரம் திமுக என்ற சிறிய வட்டத்திற்குள் வலம் வந்த அவர் தீவிர அரசியலுக்கு வந்தது அதன் பிறகுதான். அவர் தீவிர அரசியலில் இறங்கிய போது திமுக ஆட்சியில் இல்லை. எதிர்கட்சி அரசியல் செய்தே உயிர்த்திருக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு. அதே நிர்பந்தத்தில் வளர வேண்டிய நெருக்கடி ஸ்டாலினுக்கு இருந்தது. அப்போதுதான் 1980 திமுகவில் இளைஞரணி என்ற அமைப்பு உருவானது. ஸ்டாலின், திருச்சி சிவா, மருதி இளம்பழுதி, பாலாஜா அசேன், ஜெயம் ஜூலியஸ், தாரை கே எஸ் மணியன், பஞ்சவர்ணம் ஆகியோரை கொண்ட அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. இளைஞரணி தொடக்கத்தில் கூட்டு தலைமையாக இருந்து இந்நாளில் ஸ்டாலினின் தனித்தலைமையின் கீழ் வந்துவிட்டது.
ஏற்பட்டது. 1984 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறக்கப்பட்ட ஸ்டாலினுக்கு முதலில் கிடைத்தது தோல்விதான். ஆனாலும் சுற்றுப்பயணம் செல்வது, பிரச்சாரம் செய்வது, கட்சி கிளைகள் திறப்பது, கட்சி கொடி ஏற்றுவது என கட்சி பணியில் தீவிரமாக இயங்கினார். திமுக மாநிலங்களவை உறுப்பினராக வைகோ மின்னிக் கொண்டிருந்த சமயம் அது. டெல்லி தலைவர்களின் நட்பு, ஈழ ஆதரவு நிலைப்பாடு என்று வைகோவுக்கென்று பிரத்யேக அடையாளங்கள் அப்போதே உருவாகியிருந்தன. ஆனால் கருணாநிதியின் வழிதான் ஸ்டாலினின் வழி. 1989 சட்டமன்ற தேர்தலின் போதுதான் ஸ்டாலினுக்கு முதல் வெற்றி கிட்டியது. விமர்சனங்களை தவிர்க்க ஸ்டாலினை அமைச்சராக்காமல் தவிர்த்தார் கருணாநிதி. ஆனால் அந்த அரசு 2 ஆண்டுகளில் கலைக்கப்பட்டது. 1991 தேர்தலில் மீண்டும் ஒரு தோல்வி. துவண்டு போயிருந்த திமுகவை 2 விஷயங்கள் இம்சித்து வந்தன. விடுதலை புலிகள் விஷயத்தில் திமுக தலைமையை மீறி வைகோ செயல்படுகிறார் என்பது முதல் விஷயம். வளர்ந்து வரும் வைகோவின் செல்வாக்கை தடுக்கும் வகையில் ஸ்டாலினுக்கு கட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பது 2வது விஷயம். அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெடிக்கவே வைகோ திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். திமுகவில் பிளவு ஏற்பட்டு மதிமுக என்ற கட்சி திமுகவுக்கு எதிராக தோன்றியிருந்த நிலையில் நடந்த 1996 பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அப்போது ஸ்டாலினை அமைச்சராக்காமல் தவிர்த்து விட்டார் முதலமைச்சர் கருணாநிதி. அப்போது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் ஸ்டாலின். அவருடைய பதவி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட சிங்கார சென்னை திட்டமும் ஓனிக்ஸின் குப்பை அள்ளும் திட்டமும் பறக்கும் பாலங்களும் குறிப்பிடத்தக்கவை. ஆனால் 5 வருட காலத்தில் அவருடைய சாதனையாக கருதப்பட்ட மேம்பாலங்களே இந்நாளில் அவருக்கு எதிரான ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட்டன. 2001 தேர்தல் களம் ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கும் மிகப்பெரிய சோதனை களம். வலுவான கட்சிகள் கூட்டணிக்குள் வராத நிலையில் சிறு கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு ஏற்பட்டது. அந்த தேர்தலில் பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு தேர்தல் பிரச்சாரத்திலும் தீவிரமாக ஈடுபட்டார் ஸ்டாலின். ஆனால் தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு சாதகமாக வந்தன. திமுக தோல்வியை சந்தித்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சரானதும் திமுகவினர் மீது நடவடிக்கைகள் தொடங்கின. திமுக தலைவர் கலைஞர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா கையில் எடுத்த விஷயம் மேம்பால முறைகேடு. கைது படலம் பலத்த சர்ச்சைகளை கிளப்பிய போதும் அந்த வழக்கில் பெரிய முன்னேற்றம் ஏதுமில்லை. ஆனால் அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் ஸ்டாலினே மேயராக வெற்றி பெற்றார். கடந்த முறை அனுபவித்த சுதந்திரத்தை இம்முறை ஸ்டாலினால் அனுபவிக்க முடியவில்லை. மாநகராட்சி மன்றத்தில் அதிமுகவினரே அதிகம் இருந்தனர். துணை மேயரும் அதிமுகவை சேர்ந்தவரே. அத்தோடு மேயரின் அதிகாரங்கள் மெல்ல மெல்ல பறிக்கப்பட்டன. இதுபோக ஒருவருக்கு ஒரு பதவி என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. இதனால் ஸ்டாலினுக்கு நெருக்கடி முற்றியது. அப்போது ஒரே நபர் தொடர்ச்சியாக 2 முறை மேயராக செயல்படுவதற்கு அனுமதி இல்லை என்ற விதியின்படி மேயர் பதவியிலிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார் ஸ்டாலின். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த பதவியை ஸ்டாலினுக்கு கொடுத்தார் கருணாநிதி. அப்போதும் இளைஞரணி நிர்வாகம் ஸ்டாலின் வசமே இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் திமுகவில் ஓர் திடீர் வெற்றிடம் உருவானது. திமுகவின் டெல்லி முகமாக கலைஞரின் மனசாட்சியாக விளங்கிய முரசொலிவாரன் மரணமடைந்தார். அடுத்து வந்த மக்களவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக டெல்லி சென்று சோனியா காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஸ்டாலின். அப்போது அவருடன் சென்றவர் மாறனின் மகன் தயாநிதி. பலமான கூட்டணியை உருவாக்கி வெற்றி பெற்ற திமுக மத்திய அமைச்சரவையில் இடம் பிடித்தது. அதே உற்சாகத்துடன் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. கடந்த 2 முறையும் தவிர்க்கப்பட்ட அமைச்சர் பதவி இம்முறை தரப்பட்டது. ஆம், உள்ளாட்சித்துறை அமைச்சரானார் ஸ்டாலின். திமுகவின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவராக இருந்த ஸ்டாலினுக்கு திமுகவின் பொருளாளர் என்ற முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த பொறுப்போடுதான் 2009 மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஸ்டாலின். அந்த தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கே வெற்றி கிடைத்தது. மீண்டும் மத்திய அமைச்சரவையில் திமுக இடம் பிடித்தது. அந்த வெற்றிக்கு பரிசாக தமிழகத்தின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார் ஸ்டாலின். அதன் மூலம் தமிழகத்தில் முதல் துணை முதல்வர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது.
துணை முதல்வர் என்ற முறையில் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் நேரில் சென்றார் ஸ்டாலின். பலத்த எதிர்பார்ப்புடன் 2011 தேர்தலை சந்தித்தது திமுக கூட்டணி. 1984 தொடங்கி 1000 விளக்கு தொகுதியில் மட்டுமே களமிறங்கிய ஸ்டாலின் இம்முறை கொளத்தூரில் களமிறங்கினார். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு திமுக கூட்டணியை வீழ்த்தும் என்ற கணிப்புகள் உண்மையாகின. கொளத்தூரில் ஸ்டாலின் வெற்றி பெற்ற போதும் திமுகவுக்கு படுதோல்வியே மிஞ்சியது. பிரதான எதிர்க்கட்சியாக திமுக வரவில்லை. திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி 2014 மக்களவை தேர்தலிலும் தொடர்ந்தது. அப்போது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி இருந்தது. ஆகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் ஆகியவற்றோடு சேர்ந்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டது திமுக. அந்த தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. அதன் காரணமாக 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் சிக்கல் உருவானது. அப்பொழுது திமுக கூட்டணியில் பெரிய கட்சிகள் ஏதும் இல்லை. தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் திமுக பக்கம் வர மிகவும் தயக்கம் காட்டின. இத்தகைய நெருக்கடியான சூழலில்தான் நமக்கு நாமே என்கின்ற பெயரில் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்ற அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து பேசினார். மக்களின் குறைகளை கோரிக்கைகளை கேட்டார். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று ஆதரவு திரட்டிய தம்பி 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாரானது திமுக. மீண்டும் கொளத்தூரில் போட்டியிட்ட ஸ்டாலின் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். உண்மையில் தேர்தலுக்கு முந்தைய அதிமுக செயற்குழுவில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, வாரிசு அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பேச்சு ஸ்டாலினை குறிவைத்தது என்பது வெளிப்படை. அந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. மீண்டும் ஜெயலலிதா முதல்வரானார். ஆனால் பலத்த நெருக்கடிகளுக்கு இடையே தேர்தலை எதிர்கொண்ட திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி அந்தஸ்து மட்டுமே கிடைத்தது. அதே சமயம் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இவ்வளவு வலுவான எதிர்கட்சி அமைந்ததில்லை என்ற அளவுக்கு 89 எம்எல்ஏக்கள் சகிதம் எதிர்கட்சி தலைவராகி இருந்தார் மு க ஸ்டாலின். உடல்நிலை முதுமை காரணமாக தீவிரமாக செயல்படாத நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பணிகளை செய்வதற்காக திமுகவில் செயல் தலைவர் என்ற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. அதற்காக கட்சியின் அமைப்பு விதிகள் திருத்தப்பட்டன. அன்று முதல் திமுகவின் செயல் தலைவராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழக சட்டமன்றத்தில் ஆளும் அதிமுக அரசை விமர்சிப்பது, குறைகளை சுட்டிக்காட்டுவது, கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என்பன போன்ற பணிகளில் தீவிரம் காட்டினார் ஸ்டாலின். திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து அவர் ஏற்படுத்தி சென்ற அரசியல் வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றார் மு க ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்காக அப்பொழுது அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் என்ன மாதிரியான பங்களிப்பை செலுத்தப் போகிறார் என்ற கேள்வியும் கருணாநிதி என்கின்ற அரசியல் ஆளுமை ஏற்படுத்திய தாக்கத்தை மு க ஸ்டாலினால் செலுத்த முடியுமா என்ற கேள்வியும் மு க ஸ்டாலினுக்கு முன்னால் பேருருவம் எடுத்து நின்றது. சவால்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மத்தியில்தான் தேர்தல் கூட்டணியை கட்டமைத்தார் மு க ஸ்டாலின். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றோடு அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை கொண்ட விரிவான கூட்டணியை உருவாக்கினார் ஸ்டாலின். இந்த இடத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் துணிச்சலான முடிவு ஒன்றை எடுத்தார். ஆம், காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத நிலையில் அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினார் மு க ஸ்டாலின். இப்போது நான் தமிழகத்திலிருந்து ராகுல் காந்தி அவருடைய பெயரை நான் முன்மொழிகிறேன். ராகுல் காந்தி அவர்களே வருக, நாட்டுக்கு நல்லாட்சியை தருக. கூட்டணியின் தலைவராக, திமுகவின் தலைவராக, நட்சத்திர பிரச்சாரராக தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார். அதற்கான பலன் இமெயில் கிடைத்தது. ஆம்,
தேனி தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. வட தமிழகம், தென் தமிழகம், குங்கு மண்டலம், காவிரி டெல்டா என்று எந்தவிதமான வேறுபாடுமின்றி வெற்றியை உறுதி செய்தது திமுக கூட்டணி. அதேபோல 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 13 தொகுதிகளை கைப்பற்றியது. அதன் மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 லட்சம் எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட ஒரே எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்தது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இருவரும் ஆளுமைகளின் மறைவிற்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் முக ஸ்டாலின் தலைமையிலான அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. அந்த வெற்றி சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்வதற்கான முக்கிய உத்தியாக பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் முக ஸ்டாலின். அதனைத் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் திமுகவின் பிரச்சார உத்திகளை கவனிக்க தொடங்கியது. 2019 மக்களவை தேர்தலுக்கு முன் கிராம சபைகளை கூட்டி மக்களை நேரடியாக சந்தித்தது போல 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் தமிழகம் மீட்போம் என்ற பெயரில் மக்கள் சந்திப்புகளை நடத்தினார் மு க ஸ்டாலின். அதிமுகவை நிராகரிக்கிறோம், விடுதலை நோக்கி ஸ்டாலினின் குரல், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பன போன்ற தலைப்புகளில் திமுகவின் பிரச்சாரம் தீவிரமடைந்தது. நான் ரெடி, நீங்க ரெடியா? தொகுதி ஒதுக்கீடு குறித்த பேச்சுக்கள் எழுந்தபோது கூட்டணி கட்சிகளை கராராக அணுகியது திமுக. அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கியது போல 173 தொகுதிகளில் போட்டியிட்டது திமுக. அதே சமயம் உதயசூரியனில் போட்டியிடும் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளையும் கணக்கிட்டால் 188 தொகுதிகளில் உதயசூரியன் களமிறங்கியது. எதிரணியில் அதிமுக 178 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்டாலும் 190 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் களமிறங்கியிருந்தது. மொத்தத்தில் 130 தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதின. எப்போதும் போல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிரச்சாரத்தை தொடங்கியது திமுக. கொரோனா நிவாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4,000 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை, பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 5, டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 4 குறைக்கப்படும், கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், உள்ளூர் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம், கலைஞர் உணவகம் என்பன போன்ற அம்சங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றன. ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கும் மர்மம் விசாரிக்கப்படும், அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் என்ற 2 அம்சங்கள் பரபரப்பாகின, விவாதத்தையும் கிளப்பின. அதேபோல இந்து ஆலயங்களை சீரமைக்க 1,000 கோடி ஒதுக்கப்படும், இந்து ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களுக்கு உதவித்தொகை தரப்படும் என்பன போன்ற அம்சங்கள் அரசியல் ரீதியாக விவாதத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாகின. தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியது திமுக. மு க ஸ்டாலின் மட்டுமன்றி கனிமொழி, தயாநிதி மாறன், உதயநிதி, ஆர் ராசா, டி ஆர் பாலு உள்ளிட்ட தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக ராகுல் காந்தி, கி வீரமணி, கே எஸ் அழகிரி, ப சிதம்பரம், வைகோ, சுபவி, திருமாவளவன், கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், காதர் மொய்தீன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன், ஈஸ்வரன் உள்ளிட்ட தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர். ஒரு வழியாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியான போது திமுக அறுதி பெரும்பான்மையை விட அதிகமான இடங்களை பெற்று ஆட்சியை பிடித்தது. அதன் கூட்டணி கட்சிகளும் காத்திரமான இடங்களை பிடித்தன. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும். அண்ணா கருணாநிதியை தொடர்ந்து திமுக சார்பில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த 3வது ஆளுமை என்ற பெருமை மு க ஸ்டாலினுக்கு கிடைத்தது. துரைமுருகன், பொன்முடி, கே என் நேரு உள்ளிட்ட மூத்தவர்கள் முதல் ப
பழனிவேல் தியாகராஜன், கயல்குடி, மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட இளைஞர்கள் பலரையும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆட்சி பொறுப்பேற்ற கையோடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் 4,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட 5 உத்தரவுகளில் முதல் கையெழுத்திட்டார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பிய போது அந்த மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைத்தது மு க ஸ்டாலின் அரசு. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வழிகாட்டியாக தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவை நிறுத்தி வைக்க முடியும், உதாசீனப்படுத்த முடியும் என்றால் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மாநிலங்களுடைய கதி என்ன? அரசியல் சட்டம் வகுத்து தந்துள்ள ஒன்றிய மாநில அரசுடைய உறவு எங்கே போகும்? பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு கொண்ட மக்களுடைய நிலைமை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் கொள்கை முடிவை வெறும் நியமன பிறவியில் அமர்ந்திருக்கும் ஒரு ஆளுநர் மதிக்காமல் திருப்பி அனுப்புவது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அல்லவா? தமிழ்நாடு அரசியல் என்ற வட்டத்தை தாண்டி தேசிய அளவிலான விவகாரங்களிலும் தனது கவனத்தை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராக போராட வேண்டியதன் அவசியத்தை அகில இந்திய தலைவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் கடிதம் எழுதிய அவர், சமூக நீதி கூட்டமைப்பை அகில இந்திய அளவில் கூட்ட வேண்டிய அவசியத்தை பாஜக அல்லாத அனைத்து கட்சிகளுக்கும் விளக்கி கடிதம் எழுதினார். இந்த சூழலில்தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று 8 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்ததால் அது ஆட்சிக்கான மதிப்பீடாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. உண்மையில் ஆட்சிக்கு வந்த கையோடு 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியே வெற்றி பெற்றிருந்தது. என்றாலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தீவிர கவனம் செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று பிரச்சாரம் செய்யாமல் காணொலி வாயிலாகவே பிரச்சாரம் செய்தார். திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதற்கு துணையாக பொங்கல் பரிசு பொருள் சர்ச்சை தொடங்கி நீட் விலக்கு மசோதா விவகாரம் வரை எல்லாவற்றையும் எழுப்பின. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது திமுக. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி திராவிட மாடல் அரசுக்காக மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நேற்றைய பாடங்களிலிருந்து இன்றைய வியூகங்களை வகுத்து நாளைய அரசியலை தீர்மானிப்பதே தலைவனின் இலக்கணம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசை நிர்வகித்து வழி நடத்துவதோடு திமுகவின் தலைவராக மீண்டும் ஒருமுறை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி தமிழ்நாட்டிற்கு அப்பாலும் மிகப்பெரிய அரசியல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின். என் தமிழ் தாய்வதை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது உழைப்பு 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 அதுக்கு பெயர்தான் ஸ்டாலின். கதை